ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த நாளில் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களையும் நமதானதாக்கி எப்பவும் நிறைவானதாகவே கொண்டாடிட்டு இருப்போம். எல்லோருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். விமன்ஸ் டேவை கொண்டாடுறதுக்கு நான் ஏதோ பிக்னிக் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கேன்னு நினச்சிடாதீங்க. எங்கள் தெருவில் வீடுங்க எழுப்பாத காலியாக கிடக்கிற பிளாட் எல்லாத்துலேயும் தண்ணி தேங்கி இப்படி தான் இருக்கும். இதில் சமயத்தில் பார்த்தீங்கன்னா தாமரை அள்ளியெல்லாம் அழகாக மலர்ந்திருக்கும். இங்கே இருந்தால் கூட்டமாக வந்து எருமை மாடுங்கள்லாம் நல்லா மூழ்கி நீந்தி குளிச்சுட்டு போகும். பாம்புகள் கூட ரோடை வந்து கூலாக கிராஸ் பண்ணி அப்படியும் இப்படியும் போயிட்டுருக்கும். ஸோ தனியாக பிக்னிக் ஸ்பாட்னு தேவையே இல்லை. காஃபி குடிச்சுக்கிட்டே வீட்டு மொட்டை மாடியிலேருந்தே நல்லா வேடிக்கை பார்க்கலாம். இதுதான் இந்த ஒரு வருஷமாக என்னோட பெஸ்ட் ட்ராவல் பார்ட்னர். எனக்கே எனக்காகன்னு நான் போகிற இடத்துக்கெல்லாம் கூடவே வந்து இப்படி அப்படின்னு நான் சொல்கிறபடியெல்லாம் வளைஞ்சு கொடுக்குற சூப்பர் பார்ட்னர். இந்த ஒரு வருஷத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து 1000 கிலோமீட்டர் பயணிச்சிருக்கோம். மற்றவங்களுக்கு இது ரொம்ப சாதாரண விஷயமா இருக்கலாம், எனக்கு அப்படி கிடையாது. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் எந்த வண்டியும் ஓட்டினதே இல்லை. 2 வருஷத்துக்கு முந்தி வரைக்கும் சைக்கிளே ஓட்டினது இல்லை. ஈவன் அது வரைக்கும் ரோட் கிராஸ் பண்ணுறதுக்கு கூட படு பயங்கரமாக தயங்குற ஆளு நான். அது ஏன் தப்பு இல்லை. தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் சின்ன வயசுலேருந்தே உரமாக ஊட்டி வளர்க்காம பொட்ட பிள்ளைய பதவாதமாக வளர்க்கணும், விழுந்து கைய காலை உடச்சிக்க கூடாதுன்னு பொத்தி பொத்தி வச்சு தன்னிச்சையாக தைரியமாக துணிஞ்சு நான் சைக்கிள் கற்றுக்கிறத கூட குட்டி வயசில் வீட்டில் அனுமதிக்கவே இல்லை. அந்த வயசில் சொந்தமாக சைக்கிள் வாங்கி சமத்தியாக ரவுண்ட் அடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் அப்பா அனுமதிக்காததுனால என்னுடைய ஆசைகள் எல்லாம் அப்படியே சப்ரஸ் பண்ணி போட்டு வச்சுருந்தேன். இத்தனை வருஷங்களுக்கு அப்புறம் துணிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி என்னால் முடியுங்கிற தன்னம்பிக்கையோட வண்டி பழகி இப்போ 1000 கிலோமீட்டர் தாண்டியாச்சு. நம்ம எதையாவது புதுசாக கற்றுக்கிட்டு அந்த விஷயத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சோம்னா அது எவ்வளோ பெரிய மனநிறைவு சந்தோஷம் தெரியும்ல, அனுபவிக்கவே அவ்வளோ ஒரு சூப்பரான ஃபீல் அது. வேற யாரும் நம்மளை என்கரேஜ் பண்ணவே வேண்டாம். நம்மளால முடியும்னு நமக்கு நாமே திரும்ப திரும்ப ஊக்குவிச்சுக்கிட்டே இருந்தாலே போதும். முடியாத விஷயம் கஷ்டமான விஷயம்னு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி அப்படி நாம ஒரு புது விஷயத்தை கற்றுக்க ட்ரை பண்ணும்போது உலகத்துல டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்குன்னு நெகட்டிவா ஏதாவது சொல்றதுக்குன்னே நிறைய பேர் இருப்பாங்க. எதையுமே காதில் போட்டுக்கவே கூடாது. நான் இந்த வண்டியை வாங்கின போது கூட என்ன ஓட்டவே தெரியாது, இவ்வளோ வெயிட்டான வண்டியை வாங்கியிருக்கா, பேலன்ஸ் பண்ணுறதே கஷ்டம், அது இதுன்னு நிறைய சொன்னாங்க. எனக்கு அப்படியெல்லாம் இந்த வண்டி எந்த பிரச்சனையும் கொடுக்கல, ஹேண்டில் பண்ண ரொம்ப ஈஸி தான். இந்த வண்டியில் 2 மைனஸ் விஷயங்கள் இருக்குது. முதலாவதாக சென்டர் ஸ்டாண்ட் போட்டால் தான் கிக் ஸ்டார்ட் பண்ண முடியும். செல்ஃப் ஸ்டார்ட் இருக்கும்போது எதுக்கு கிக் ஸ்டார்ட்னு கேட்டிங்கன்னா குளிர்காலத்தில் பேட்டரி ரொம்ப குளிர்ந்து செல்ஃப் ஸ்டார்ட் எடுக்க முடியாமல் மக்கர் பண்ணும். அதுவும் இல்லாமல் வண்டி வாங்கி இந்த 1 வருஷத்தில் 2 மாதம் அப்படியே போட்டு வச்சுட்டு துபாய் போயிட்டேன்ல, வந்து எடுக்கும்போது பேட்டரி சுத்தமாக போயிடுச்சு, புது பேட்டரி மாற்ற வேண்டியிருந்தது. ஸோ அப்போ தான் நானாக ட்ரை பண்ணி சென்டர் ஸ்டாண்ட் போட கற்றுக்கிட்டேன். ரொம்ப ஈஸி தான். லெஃப்ட் சைட் பிரேக் பக்கத்தில் இருக்க ஹேண்டலில் ஒரு கையும் பின்னாடி ஹோல்டரில் ஒரு கையும் வச்சு வண்டியை நல்லா சமமாக பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த சென்டர் ஸ்டாண்ட் பார் மேலே காலை வச்சு நல்லா தரையை நோக்கி அழுத்தணும். அவ்வளோதான், சென்டர் ஸ்டாண்ட் விழுந்துடும். அதுக்கப்புறம் கிக் ஸ்டார்ட் ஈஸியாக பண்ணிக்கலாம். இந்த வண்டியோட பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி 5 லிட்டர். நான் ஒவ்வொரு 100 கிலோமீட்டர் ஓட்டினதும் பெட்ரோல் போட்டுருவேன். இந்த ஃபசினோவில் இருக்க அடுத்த மைனஸ் என்னென்னா 2 லிட்டர் பெட்ரோல் தான் தீர்ந்துருக்கும், ஆனால் இண்டிகேட்டர் எப்போவுமே எம்டின்னு தப்பாகவே காட்டும். இதை தவிர மற்றபடி குறைன்னு எதுவுமே சொல்ல முடியாது, ஸ்மூத்தாகவே இருக்குது வண்டி. திரும்பவும் சொல்கிறேன், வண்டி பழகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. சொந்தமாக நாமே நம்ம வண்டியை ஓட்டிக்க கற்றுக்கிறது ஒரு சுதந்திரமான உணர்வை தரும். முத முதல்ல இந்த வண்டியை கற்றுக்கும் போது பேலன்ஸ் வர வரைக்கும் நான் காலை தரையில் வச்சு இப்படி தான் ஓட்டினேன். அப்புறம் இந்த தெருவில் மட்டும் கிழக்காலேருந்து மேற்காலன்னு ரவுண்ட் அடிப்பேன். அப்புறம் மெல்ல மெல்ல பக்கத்து தெரு, அதுக்கும் அடுத்த தெருன்னு முன்னேறி மெதுவாக மெயின் ரோட்டுக்கு போயாச்சு. முக்கியமான ஒரு விஷயம், பக்கத்து தெருவுக்கு போகிறதா இருந்தாலும் ஹெல்மெட்டை போட்டுக்க மறக்கவே கூடாது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லானதுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தொடர்ந்து பயணிப்போம், போலாம் ரைட்.